ஆக்சுவலாக நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் எந்த அளவுக்கு நீங்கள் டேக் ஓவர் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஒரு ஃபேமிலியிலேருந்து ஜாப்லேருந்து விலகிட்டீங்க. ஸோ இந்த கேரியர் அகாடமி இதை எப்படி தொடங்கினீங்க நீங்கள்? அதாவது வேலையிலேருந்து வந்துட்டேன், ஆனால் அந்த ஆசை போகலை. ஐயோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றுமே வேண்டாம், ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தரணும்னா நம்ம கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம். நம்ம சம்பாதிச்சுட்டு தானே இருந்தோம், நம்மளால் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங். ஸோ பார்ட் டைமாக அப்படி இப்படி சில இடங்களில் ப்ராஜெக்ட்ஸ் ஏதானு ஒன்று பண்ணிகிட்ருப்போம். பட் என்னாச்சுனாக்கா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் அப்போது பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருந்தேன், அதனால் அது சம்மந்தமாக சரி ஒரு லெக்சரர் போஸ்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணலான்னு போனப்போ அங்கே இருந்த அந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி என்னுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு, நீங்கள் வந்து சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லிண்டாஸில் வந்து அட்வர்டைஸிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கூடாது, நீங்கள் ஏன் இங்கிலீஷ் சொல்லித்தரணும்னு அப்படியே கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விமன், அஃப்கோர்ஸ் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்னா விமன்ஸ் காலேஜ். ஸோ அங்கே அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அவங்களோட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க எனக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு 6-7 வயசு வித்தியாசம் இருந்திருக்கும் அப்போது. ஸோ அவ்வளோ யங் பேட்ச் தான் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தாட் ஒன்று மைண்டில் வந்துச்சு. அது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்தேன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன், மெட்ராஸ்க்கு வந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது சரி அதெல்லாம் இருக்குது. பட் இங்கே பிறந்து வளர்ந்த பெண்களும் சரி, ரொம்ப பெரிய பெரிய ஊர்களில் இருக்கிறவங்களும் சரி, இதே மாதிரியான ஒரு திங்கிங்ல தான் எல்லாருமே வராங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அப்போ ஏன் வந்து பெண்கள் வந்து இவ்வளவு தூரம் படிக்கணும், படிப்புல அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா, சிஏ எக்ஸாம் எடுங்க, பாதிக்கு மேல டாப்பர்ஸ் வில் பி விமன். இப்ப லேட்டஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் டாப்பர்ஸ் எல்லாம் விமன். எல்லாம் சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன்ஸ் கேர்ள்ஸ் எடுத்துப்பாங்க. இவ்வளவு தூரம் அந்த ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு ஆர்வமும் சரி, அதுக்கு செய்யக்கூடிய திறமையும் சரி, இருந்தும் ஏன் அந்த கெரியருங்கிற விஷயத்துல விமனால ஷைன் பண்ண முடியலங்கிறது வந்து என்ன ரொம்பவே ஒரு மாதிரி போட்டு தொலைக்க ஆரம்பிச்ச ஒரு கேள்வியா போச்சு. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அங்கே, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்றதால ரிசர்ச் பண்ண முடியும். அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ணப்போ பல விஷயங்கள் என்ன நமக்கு தெரிய வந்துச்சுன்னா, கார்பரேட் உலகம் வந்து முதல் முதல்ல பெண்கள் நிறைய அதுக்குள்ள வர ஆரம்பிச்ச அந்த அந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு பேரையும் சமமா நடத்தணுங்கிற எண்ணம் கார்பரேட் உலகத்துக்கு இருந்தது. இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியா இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சமம் அப்படிங்கிறது நியாயமான விஷயம் தான் இல்லையா, நீங்கள் ஒத்துக்குவீங்க தானே? ஆக்சுவலாக அது கிடையாது. பெண்ணுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். நீங்கள் ஆணுக்கு சமமான ஒரு விஷயத்தில் பெண்ணை வந்து இதே மாதிரியான ஒர்க் பிளேஸில் இருக்க வச்சிங்கன்னா அந்த பெண் ஷைன் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா ஒரு ஆணுடைய கடமைகளும் ஒரு பெண்ணுடைய கடமைகளும் ஒன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. அப்போ என்ன நம்ம நினைப்போம், நம்ம வந்து இப்போ ஒரு பெண் வந்து ஒரு தாயாகக்கூடியவள், அவள் வந்து ஒரு குழந்தைய பேணி பராமரிக்கணும், அவளுடைய உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்கள் பலவிதமானது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களுடைய திறமைகள் இருக்கு, அவங்களால வந்து அந்த ஒர்க் பிளேஸ்க்கு அந்த திறமைகளை கொண்டு வர முடியும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு சர்டன் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்டன் ஸ்பெஷல் பாலிசிஸ் ஹாவ் டு பி கிரியேட்டட். நம்ம அதை கம்ப்ளீட்டா ஒரு மேனுக்கு ஈக்குவலா நம்ம செஞ்சோம்னா அப்ப இவங்களை வந்து ஆக்சுவலா ஷைன் பண்ண வைக்க முடியாது. பல பேர் என்ன கேட்பாங்க, அப்பனா என்ன ரிசர்வேஷன் கரெக்ட் நீங்க ஒத்துப்பீங்களா, அப்ப வந்து மெரிட்டுக்கு இடம் இல்லையா, அப்ப வந்து வெறுமனே பெண்ணா இருந்தா போறோம் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுமா அப்படின்வாங்க. அப்படி நான் சொல்லவே வரல. கண்டிப்பா மெரிட் அண்ட் டேலண்ட் தான் முக்கியம் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இல்லையா. ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா வளரணும்னா அங்க திறமசாலிகள் இருந்தாதானே அதால நல்லா டெவலப் ஆக முடியும்.